ஹை வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னென்ன பார்த்தீங்கன்னா, செல்வமும் நீங்களும் செகண்ட் பார்ட்லயாவது சேருவீங்களான்னு கேட்கறாங்க. திருமதி செல்வம் அபிதா பற்றி பார்ப்போம். திருமதி செல்வம் மாதிரியான ஒரு சீரியல் இனி எனக்கு கிடைக்கிறது கஷ்டம். அந்த சீரியலின் கதையும் இயக்கமும் வெற்றிக்கு காரணமா அமைந்திருந்தது. அந்த சீரியல் டீமை ரொம்ப மிஸ் பண்றேன் என நெகிழ்ச்சியாக பேசுகிறார் நடிகை அபிதா. சன் டிவி திருமதி செல்வம் சீரியலின் நாயகியாக நடித்தவர். திருமதி செல்வம் சீரியலின் ஹீட் தாக்கத்தில் இருந்து வெளியே வந்துட்டீங்களான்னு கேட்டதுக்கு, அப்போ எனக்கு வரன் பார்த்துட்டு இருந்தாங்க, நடிக்கிற ஆர்வம் இல்லாம இருந்தேன். திருமதி செல்வம் இயக்குனர் குமரன் சார் என்கிட்ட கதை சொல்ல வீட்டுக்கு வந்தார். என்ன செலக்ட் பண்ண கூடாதுன்னு அவர் வரும்போது தலை மற்றும் முகத்துல எண்ணெய் வடிகிற தோற்றத்துல இருந்தேன். கதை பிடிச்சு போச்சு. அவர்கிட்ட சீரியல்ல காஸ்டியூம்ஸ் எல்லாம் எப்படி சார் இருக்கும்னு கேட்டேன். இப்போ நீங்க இருக்கிற மாதிரியான யதார்த்தமான தோற்றம் தான், ஓவர் மேக்கப் எல்லாம் இருக்காதுன்னு சொன்னார். ஒத்துக்கிட்டு நடிக்க ஆரம்பிச்சேன். முதல்ல மதியத்தில் தான் அந்த சீரியல் ஒளிபரப்பு பாச்சு. நல்ல வரவேற்பு கிடைக்கவே பிறகு இரவு ஸ்லாட்ல ஒளிபரப்பாக ஆரம்பிச்சது. பெரிய ஹிட் ஆகி பல மொழிகளையும் ரீமேக் செய்யப்பட்டுச்சு. இப்போ கூட எங்க போனாலும் அர்ச்சனான்னு என் கேரக்டர் பெயரை சொல்லி கூப்பிடுறாங்க. அந்த கேரக்டரை பத்தியே கேக்குறாங்க. டெலிஃபிலிம்ல நடிக்க சமீபத்துல திருச்சிக்கு போயிருந்தேன். கிளைமேக்ஸ்ல செல்வம் கூட சேருவீங்கன்னு நினைச்சோம். ஆனா அது நடக்கல. செகண்ட் பார்ட்லயாவது நீங்க இருவரும் ஜோடி சேருவீங்களான்னு சிலர் கேட்டாங்க. சரியா என்னால பதில் கூட சொல்ல முடியல. அந்த சீரியல் மூலம் ஏதாச்சும் சென்டிமெண்ட் இருக்கிறதா என்று கேட்டதற்கு, அந்த சீரியல நடிச்சுட்டு இருந்தப்போதான் எனக்கு கல்யாணம் ஆச்சு. நிஜத்துல 7 மாசம் கர்ப்பமா இருந்தேன். அப்போ கதையில் என் மாமியார் கிட்ட கோபப்பட்டு பேசக்கூடிய காட்சிகள் நிறைய வரும். குழந்தை வெளியே வந்ததும் உன்ன மாதிரியே வாயாடியா இருக்கும் பாருன்னு உடன் நடிச்சவங்க சொல்லுவாங்க. அது உண்மைன்னு இப்ப புரியுதுன்னு சொல்லி சிரிக்கிறாரு. சேது படத்துல நடிச்ச நினைவுகள் பத்தி சொல்லுங்கன்னு கேட்டதுக்கு, கேரக்டர் ரோல்கள்ல பல படங்கள்ல நடிச்சிருந்த நிலையில் ஹீரோயினா எனக்கு முதல் படம் சேது. இயக்குனர் பாலா சார் ஒரு ஆர்டிஸ்டோட திறமையை முழுமையா வெளிக்கொண்டு வந்துடுவார். சின்ன சின்ன விஷயங்களை கூட சரியா இருக்கும்படி பார்த்து சரி பண்ண சொல்லுவார். அவர் சொல்லி கொடுத்தத பல முறை நடிச்சு பார்த்துட்டு நடிக்க சொல்வார். நம்ம சொல்ற சின்ன சின்ன கரெக்ஷனையும் எடுத்துப்பார். கிளைமேக்ஸ்ல நான் இறந்து போய் கீழே கிடைக்கிற காட்சி இரவு தொடங்கி காலையில வரைக்கும் அந்த காட்சியை எடுத்தாங்க. கழுத்துல பெரிய மாலைகள் இருந்துச்சு, ரொம்ப சிரமமா இருந்துச்சு. ஒரு கட்டத்துல நல்லா அசந்து போய் தூங்கிட்டேன். ஷூட்டிங் முடிஞ்சது வேக்கப்னு சொன்னதும் தான் எழுந்துச்சேன். உடம்பெல்லாம் பயங்கர வலி. சாவித்ரி மாதிரி ஹோம்லியான தோற்றத்துல நல்லா நடிச்சேன்னு பாலா சார் பாராட்டினார். மேலும் விக்ரம பிறகு மீட் பண்ணினீங்களா என்று கேட்டதற்கு, ஒரு முறை ஒரு அவார்டு ஃபங்க்ஷன்ல அவரை மீட் பண்ணினேன். அதுக்கு பிறகு இன்னும் மீட் பண்ணல. பெரும்பாலும் வெளி நிகழ்ச்சிகள்ல கலந்துக்க மாட்டேன். சூழ்நிலை அமைந்தால் அவரை மீட் பண்ணி சேது படத்துல நடிச்ச நினைவுகளை பத்தி ஷேர் பண்ணுவேன்னு சொல்றாங்க. சினிமாவில பெரிய பிரேக் கிடைக்கலன்னு வருத்தம் இருக்கான்னு கேட்டதுக்கு, ஆரம்பத்துல இருந்துச்சு. அப்புறம் சீரியல்ல நடிக்க ஆரம்பிச்சதும் இதுவே கம்ஃபர்டபுளா ஆகிடுச்சு. அவுட்டோர் இருக்காது, காலையில போனா ஈவினிங் வீட்டுக்கு வந்துடலாம். ரெகுலரா பல வருஷம் ஒர்க் இருக்கும், மக்கள் கிட்ட நல்ல அங்கீகாரமும் கிடைக்கும். அதனால எனக்கு சீரியலே ரொம்ப பிடிச்சு போச்சு. சினிமா வாய்ப்புகள் வந்தா அதிலும் நிச்சயம் நடிப்பேன். கேரளாவில் வசிக்கிறேன். கணவரின் பிசினஸ்க்கு உதவி பண்ணிட்டு இருக்கேன். அல்சா அன்சிலான்னு ரெண்டு பொண்ணுங்க இப்போ ஒரு தமிழ் படத்துல கமிட் ஆகி இருக்கேன்னு சொல்லி முடிக்கிறார். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.